நானும் வந்து கோலி மாதிரி வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருங்க தற்போதைக்கு வந்து இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட் ஃபிட்டான கிரிக்கெட்டர் அப்படிங்கிறப்ப விராட் கோலி வந்து சொல்லலாம் வயசு ஒரு உரம் ஆனாலுமே கூட அவருக்கு இன்னமும் வந்து சின்ன பையன் மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார் இன்னமும் சொல்லணும்னா இந்திய வீரர்கிட்ட போயிட்டு யார் வந்து ஜிம்மெல்லாம் அதிக நேரம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே விராட் கோலியோட பேர் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக நம்ம வந்து கோழியை வந்து சொல்லலாம் கிரிக்கெட் மட்டும் கிடையாது எந்த ஒரு அத்லட் அப்படின்னாலே நான் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கோழியை வந்து சொல்லலாம் இப்போ வந்து ரோஹித் கிட்டே இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவருடைய பாடி வெயிட்டு ஃபிட்டாக இல்லாதது தான் அவரால் ஓட முடியாது அதே மாதிரி வந்து அடிக்கடி இன்ஜரி ஆகிடுவார் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சிக்கிட்டு வராது பட் ரோஹித் சர்மா வந்து இப்போ வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அதாவது என் கதை இன்னும் முடியலை நான் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு சில சீசன்கள் வந்து டீம் இந்தியா வந்து லீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலிக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் வந்து பயங்கரமாக ஜிம்மில் போயிட்டு வந்து ஒர்க் அவுட் வந்து போட்டுட்ருக்காரன் இப்போ அடுத்த டீம் இந்தியா ரெண்டாவது டெஸ்ட் போட்டிக்காக வந்து தயாராகிட்டு இருக்காங்க அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா கோழிக்கு இணையாக ரோஹிட் சர்மாவும் இப்போ ஜிம்மில் அதிக நேரம் வந்து நேரத்தை வந்து செலவிடுறாராம் உடம்பு வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் வந்து ரெடி ஆகிட்டு வரலாம் ஒரு புறம் கோழி புறம் வந்து கோழி மாதிரி இல்லை அப்படின்னாலும் ரோகிட்டும் வந்து வெயிட் எல்லாம் குறைச்சிட்டு ஃபிட்டாக மாறிட்டார்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு பேரும் வந்து இன்னொரு நாலஞ்சு வருஷம் வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் நன்றி